எல்லாருக்கும் வணக்கம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் வந்து க்வெஸ்சன் கேட்டுட்ருக்கீங்க. பட் என்னால் அது எல்லாத்துக்கும் வந்து பதில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு நேரமின்மை காரணத்தினால. அதனால் நான் கூடிய விரைவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுபவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். திருமண பொருத்தம் சம்பந்தமாக, ஜாதகம் எழுதுறது சம்பந்தமாக, நேரம் குறிக்கிறது சம்பந்தமாக, ஜாதக பலன் சம்பந்தமாக எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். நான் சீக்கிரமே வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன். ஜாதகம் வந்து கணிக்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மட்டுமே வந்து நாங்கள் செய்கிறது. அந்த இதை வந்து திருக்கணிதம் பண்ணுறதில்ல, வாக்கிய முறைப்படி, வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வந்து ஜாதகம் கணித்து தர்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சீக்கிரமே வந்து நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகங்கள் வரிசையில் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ராசிக்கு உடைய அதிபதி வந்து இன்னொரு ராசியில் இருந்து அந்த ராசியுடைய அதிபதி இந்த வீட்டில் இருக்கிறது, இதுதான் பரிவர்த்தனை. அதாவது இப்போ ஒரு வீட்டுக்குடையவன் வந்து இன்னொரு வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்குடையவன் இந்த வீட்டில் இருக்கிறது, இதுதான் பரிவர்த்தனை. இப்போ வந்து இது உதாரண ஜாதகம். இப்போ பாருங்கள், இது வந்து கடக லக்னம். லக்னாதிபதி சந்திரன் வந்து ஏழில் இருக்கார். இந்த ஏழுக்குரிய சனி வந்து லக்னத்திலே இருக்கார். இதுதான் வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறது. பார்த்துக்குங்க, இந்த வீட்டுக்குடையவர் இங்கேயும் இந்த வீட்டுக்குடையவர் இங்கேயும் இருக்கார். இதுதான் வந்து பரிவர்த்தனை யோகம். இதை பற்றி நம்ம முன்னாடியும் சில வீடியோக்களில் பேசியிருக்கோம். பட் இதில் வந்து நல்லா கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பரிவர்த்தனைகள்லாம் இருக்குது, நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து இரண்டாம் வீடு, இந்த இரண்டாம் அதிபதி வந்து சூரியன் வந்து ஐந்தில் இருக்கார். இந்த ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கார். அப்போ இது ரெண்டும் பரிவர்த்தனையாக இருக்குது, ரெண்டும் அஞ்சும் பரிவர்த்தனையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த ஜாதகத்தில் ஆறாம் வீட்டுக்குரிய குரு வந்து பதினொன்றில் இருக்கார். பதினொன்றாம் வீட்டுக்குரிய சுக்கிரன் வந்து ஆறில் இருக்கார். இதுவும் ஒரு பரிவர்த்தனை. இப்போ மூணு விதமான பரிவர்த்தனை வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கு. இப்போ இந்த பரிவர்த்தனையில் சுப வீடுகள் பரிவர்த்தனை ஆயிருக்கா, அசுப வீடுகள் பரிவர்த்தனை ஆயிருக்கா, இல்லை ஒரு சுப வீடும் ஒரு அசுப வீடும் பரிவர்த்தனை ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள இந்த 12 பாவகங்களில் 3, 6, 8, 12 அப்படிங்கிறது வந்து துர்ஸ்தானங்கள், மறைவு ஸ்தானங்கள். மீதி வந்து கேந்திர ஸ்தானங்கள், திரிகோர 1, 5, 9 வந்து திரிகோணம், 1, 4, 7, 10 கேந்திரம், 2, 11 பணபர ஸ்தானங்கள். இந்த மாதிரி ஸ்தான விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பரிவர்த்தனை வந்து எந்த வீட்டுக்கும் எந்த வீட்டுக்கும் ஆயிருக்கு. 2 சுப வீடுகளுக்கு பரிவர்த்தனை அப்படின்னா அந்த பரிவர்த்தனை நல்ல பலனை கொடுக்கும். இப்போ வந்து உதாரணமாக இப்போ வந்து 7, 9 பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை கொடுக்கும். 2 அசுப வீடுகளுக்கான பரிவர்த்தனையும் நல்ல பலனை கொடுக்கும். இப்போ 6, 8 பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து ஒரு துர்ஸ்தானம். அந்த பரிவர்த்தனை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. நான் அந்த டாப்பிக்லையும் இதை பற்றி பேசியிருப்பேன். அந்த மாதிரி 2 அசுப ஸ்தானங்கள் பரிவர்த்தனை ஆகிறதும் நல்ல பலனையே கொடுக்கும். ஒரு சுப வீடும் ஒரு அசுப வீடும் பரிவர்த்தனை ஆகிறது அவ்வளவு அனுகூல மனபலனை வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 1, 7 பரிவர்த்தனை ஆயிருக்கு, 2, 5 பரிவர்த்தனை ஆயிருக்கு, 6, 11 வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து இந்த லக்னாதிபதியும் ஏழுக்குடையவனுமான பரிவர்த்தனை தான் இது இந்த ஜாதகருக்கு வந்து ரொம்ப நல்ல புகழையும் பெருமையும் தேடி கொடுத்தது. இது யாருடைய ஜாதகமும் அல்ல, நமது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகம். அவங்க ஜாதகத்தில் தான் இந்த மூணு விதமான பரிவர்த்தனை இருக்குது. இதில் இந்த 1, 7 இந்த பரிவர்த்தனை தான் அவங்களுக்கு மிகுந்த புகழையும் பெருமையும் தேடி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பர்த் சார்ட்டை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். 2 எக்ஸ்சேஞ்ச், இந்த வீட்டுக்குடையவர் அந்த வீட்லேயும், அந்த வீட்டுக்குடையவர் இந்த வீட்லேயும். இதில் வந்து அனுகூலமான பரிவர்த்தனைகள் அந்த தசாபுத்திகளில் நல்ல பலனை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இந்த யோகம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதமான அமைப்புகளில் ஜாதகம் இருக்கும். நிச்சயம் அதில் பார்த்தா, தேடி பார்த்தா எங்கேயாவது ஒரு யோகம் இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லதை கொடுத்துருப்பாரு, யாருமே கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியாது. ஒரு பீரியடில் வந்து அவங்களுக்கும் நல்லது வரும். அந்த மாதிரி வந்து என்ன யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தமான சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு தான் பலவிதமான யோகங்களையும் இது மாதிரி உங்களோட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அஸ்ட்ராலஜி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்.
இருந்துட்டு நான் கட்டுறது கூட ஒரு கைமண் அளவு தான். எவ்வளவோ விஷயங்கள் அது ஆழ்கடல் போல அஸ்ட்ராலஜிங்கிறது. அதில் நமக்கு படிக்க படிக்க நிறைய ஆர்வத்தையும் தோண்டும். நீங்கள் வந்து இப்போ நல்லா அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோஸ் பாருங்கள். ஜோதிட ஆலோசனை வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.